கிருபை விலகாதயா, கிருபை விலகாத. சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் கிருபை விலகாதயா. மரபல சந்தரபல கரா கிருபை விலகாதயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது. சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எங்களை விட்டு கிருபை விலகா. மலை போல உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நீதியினால் நான் சிறப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால் நான் சிறப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பே திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பே ஏதுவும் என்னை அணுகுவதில்லை, அணுகாது. நீங்களே ஒரு அணுகுண்டு. ஏதுவும் என்னை அணுகுவதில்லை, ஏதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாது, கிருபை விலகாதயா, கிருபை விலகாதே. உங்க பிள்ளைகளை விட்டு கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன். என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கு எனக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் நிச்சயமா வருவர். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கு எனக்கு தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன். கர்த்தர் சாராளுக்கு உரைத்தபடியே அவளை கடாட்சித்தார். கர்த்தர் சாராளுக்கு உரைத்தபடியே அவளை கடாட்சித்தார். கர்த்தர் சாராளுக்கு உரைத்தபடியே அவளை கர்த்தர் கடாட்சித்தார்.
உங்களையும் கடாட்சிக்கிறார், உங்களையும் கண்ணோக்குகிறார். சிறுமையில் அவரே உங்களுக்கு ஆறுதலாய் வருகிறார். உங்க ஜெபமெல்லாம் பதிலாக அவரே மாற்றி தருகிறார். அவரை பார்த்து நன்றிப்பா. ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கு எனக்கும் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். முடிந்த அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படியிட்டு, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை பாடுங்க 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 ஆசீர்வதிக்கவே. நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருகவே பெருக பண்ணுவே. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா உங்க சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவ துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதை. எங்க உள்ள நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க இல்லமெல்லாம் பொங்குதை. கிருபை விலகாதயா, கிருபை விலகா ராஜா ராஜா, கிருபை விலகாதயா, கிருபை விலகாதே, கிருபை விலகாதயா, கிருபை விலகாதயா. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாள், என் தேவையெல்லாம் நீங்கதாப்பா. எங்க ஜீவனுள்ள நாள், உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா. என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானே, என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா. என் இல்லத்தில் எல்லாமே நீர்தான், என் தேவையெல்லாம் நீர்தானே ராஜா, என் ஜீவனுள்ள, என் தேவை, என் தேவையெல்லாம் நீங்க தான், நீங்க தான்.
என் ஜீவனுள்ள பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேலையும் பொழிந்தருளும் ஒவ்வொருவர் மீதும் உங்க அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழை மன்றாடி ஜெபிக்கிறோ தீரப்பின் மன்றாடி ஜெபிக்கிறோ தீரப்பின் வாசலில் நின்று ஏன் பேச்சில ஏ மூச்சில ஏ சொல்லல ஏ செயலில் கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க ஆவியானவரே அன்பின் ஆவியானவரேன்னு ஒரு வார்த்தை நல்ல ஆவியானவரே தெளிவினாவியானவரே நல்ல ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேல் எங்க அன்பு ஜனங்களை ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் அன்பு ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே ஆவியானவரே தெளிவினாவியானவரே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ் மத்தேயு எழுதின சுவிசேஷம் தேங்க்யூ அப்பா 8வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் மேத்யூ சாப்டர் 8 அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் அவனுக்கு சுகவீனமாக இருந்தப்போ அவன் வியாதிப்பட்டிருந்தப்போ ஆண்டவரிடத்தில் வந்து அவன் விண்ணப்பங்களை ஏறெடுத்தது அவன் எப்படி வேண்டிக் கொண்டான் என்ற நிகழ்வு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் வசனம் 5 வாசிக்கலாம் இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார்
நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திறன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எத்தனை முறை நாங்கள் வாசித்த ஒரு வேத பகுதி, இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளில் எங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை, ஒரு புதிய வெளிப்பாடை எங்களுக்கு தந்து, இந்த நாளில் எங்கள் கண்களை நீங்கள் திறக்கும்படி, எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இப்பொழுதெல்லாம் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அங்கே உங்களுடைய பலத்த அசைவாடுதலை காண்கிறோம். எங்களோடு பேசுகிறத எங்களால் கேட்க முடியுது, நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்றதை எங்களால் உணர முடியுதாண்டவரே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே நீங்கள் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுறீங்க. இந்த நாள்லேயும் கூட ஒரு புதிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். எங்கள் கவனம் எல்லாம் உமக்கு நேராக நீங்கள் திருப்பிக்கங்க. எங்கள் ஒருவருடைய சிந்தனை கூட சிதறாத விதத்தில் எங்களை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. தேங்க்யூ அப்பா. சோ, நீ என்னை நேசித்தால் அல்ல, நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வருஷம் நாம ஆண்டவருடைய மகிமையை நாம காண்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற பட்சத்தில், ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா, என்னை என்ன அதிகமாக நேசிங்கன்னு சொல்லலை, என்னை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்துக்குள்ளிருந்து ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை வரவழைக்க முடியும். ஆமென். God can call a new thing out of nothing. ஒன்றுமில்லாத ஒரு காரியத்துக்குள்ளிருந்து ஒரு புதிய காரியத்தை அழைக்க, வரவழைக்க என்னுடைய ஆண்டவரால் முடியும். அதற்கான வார்த்தை அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தை அவரிடத்துல உண்டு. அந்த வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம் என்னிடத்துல உண்டு. எஸ். வார்த்தை யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட. ஃபெய்த் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட. வார்த்தை அவற்றை இருந்தோம், அந்த வார்த்தை மேல எனக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. எஸ். அதனால அவர் சொல்றாரு, என்கிட்ட வேர்ட் இருக்குப்பா, அந்த ஃபெய்த் யார்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட தான் பா இருக்கு. அதனால என்கிட்ட வசனம் இருந்தும் உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னா என் வசனம் வேலை செய்யாது. எஸ். என் வசனம் கிரியை செய்யாது. ஆமென், ஆமென். அதனால இந்த வருஷம் புதுசாக பிறந்திருக்கு அப்படின்னு உலக மனுஷன் 2023 பார்த்தாலும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு புதிய காரியம் பிறக்க போகுது. ஆமென். வருஷம் பிறந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. நியூ திங் இஸ் கோயிங் டு பார்ன். இந்த உலகத்தில் ஒரு புதிய காரியம் என்னோட வாழ்க்கையில், என்னோட ஊழியத்தில்,
ஒரு புதிய காரியம் என்ன செய்ய போகுது? பிறக்க போகிறது. பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை நம்பிக்கையற்றதாக இருந்தாலும், we may be hopeless but we are not faithless. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், விசுவாசம் இல்லாதவனா நான் இல்லை. பாடி வீக்கு தான், ஆனால் ஃபெய்த்னு வந்தால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எஸ் ஆமன் சொல்லுங்க. ஆமென். அதனால் நம்முடைய விசுவாசத்தை அனல் மூட்டக்கூடிய காரியங்கள் மேலே நம்முடைய கவனத்தை மறுபடியும் செலுத்தி கொண்டே இருப்பது ரொம்ப நல்லது. ஆமென். ஆமென். இப்போ ரெண்டு காரியம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை, நாம் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம். நல்ல புரிங்க, தேவன் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறாரு? கிருபையை வச்சிருக்கிறாரு. நம்ம மேலே ஒரு விசுவாசம் வைக்க முடியுமா? முடியாது. கேள்வி கூத்தா இருக்காது. டே, நான் உன் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன், அப்படி இருக்கும்? செரிப்பாக இருக்கும். அது 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 ஃபிட்டே ஆகாது. அவரால் என்ன சொல்ல முடியும்? உன் மேலே நான் கிருபை வச்சிருக்கிறேன், என் மேலே நீ விசுவாசம் வச்சிருக்கிறியா? ஓகே. ஸோ அவர் நம்ம மேலே வச்ச கிருபையும் நாம் அவர் மேலே வைக்கிற விசுவாசமும் சேர்ந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மேலே அவர் வச்ச கிருபை, அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இந்த ரெண்டு காரியமும் நம்ம லைஃப்பில் காணப்படுகிற பட்சத்தில், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என் லைஃப்பில் காணப்பட்டு கொண்டே இருக்கும். எஸ், நம்ம மேலே வச்ச கிருபை, நம்ம மேலே ஆண்டவர் வச்ச கிருபை அவருடைய அன்போடு தொடர்புடையது. Grace is given in order to strengthen our weakness. நம்முடைய பலவீனங்களில் நம்மளை பலப்படுத்த நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. Hallelujah. Hallelujah. ஆனால் விசுவாசம் என்பது பிசாசுக்கு எதிராக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வெப்பன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது ஒரு ஆயுதம். ஆயுதம், டெட்லி வெப்பன். இப்போ வெறுமனே ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பு இருந்து நாம் அவர் மேலே வைக்க வேண்டிய விசுவாசம் இல்லை அப்படின்னா, சாலமோன் லைஃப் எப்படி அப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும். எஸ். சாலமோன் யாருன்னா, பில்லவட் ஆஃப் காட், தேவனால் என்ன செய்யப்பட்டவன்? சிநேகிக்கப்பட்டவன். எதிதியா, அவன் மேலே தேவன் வச்ச கிருபை பெருசு. இவ்வளவு பெரிய கிருபையை சாலமோன் மேலே தேவன் வச்சிருந்தாலும், சாலமோன் தேவன் மேலே விசுவாசம் வைக்கலை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார், ஆனால் போக 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 அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சு, அநேக மனைவிகள், மறுமனையாட்டிகள் அவருக்கு உண்டான பொழுது அவருடைய விசுவாசம் சேதமடைஞ்சு, அவர் மேலே தேவன் அன்பு வச்சிருந்தோம், அவர் தேவன் மேலே வச்ச விசுவாசத்தில் தடுமாறிட்டார். அதனால் அவருடைய லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ சாலமோன்ட் என்ன இருந்துச்சுன்னா, தேவன் சாலமோன் மேலே வச்ச கிருபையும் அது இருந்துச்சு ஒழிய, சாலமோன் தேவன் மேலே வச்ச விசுவாசத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. எஸ். இங்கே கிரேஸ் இருக்கு, ஃபெய்த் இல்லை. அதே இது சாம்சனோட கேஸ் எடுத்தீங்கன்னா, சாம்சனுக்கு ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசம் வச்சால், ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசம் வச்சால், பவர்ல மூவ் ஆனவர். சிங்கம் வந்துச்சுன்னா கிழிச்சு போட்டுவார், கழுதையோட ஒரு பச்சை தாடை எலும்ப கையில் எடுத்து கொத்து கொத்தா சாகடிப்பார். பவர்ல மூவ் ஆகுறாள், ஏன்னா அந்த அளவு ஆண்டவர் மேலே விசுவாசம். எதுல விளையாண்டாருன்னா, தேவன் அவர் மேல வச்ச கிருபை இல்ல, கிருபைய ரொம்பவே விளையாண்டார். அதனால அவனும் என்னன்னா, ஃபெயிலியர். கடைசியில் எதுதான் காப்பாத்துச்சுன்னா, பவர் காப்பாத்தல, கிருபை தான். அவன் மேல தேவன் வச்ச கிருபை காப்பாத்துச்சு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கிருபையும் நாம அவர் மேல வைக்கிற விசுவாசமும், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையும்
நகமும் சதையும் மாறி எஸ் நம்ம அக்கா மடம் தங்கச்சி மடம் மாறி ஆமென் ஹalleluya ஹalleluya இதுல ஏதாவது ஒண்ணு தகராறானாலும் எல்லாம் கோலாப்ஸ் ஆயிரும் கோலாப்ஸ் ஆயிரும் ஆண்டவரே இந்த அற்புதமான காரியத்தை எங்களுக்கு நீங்க டீச் பண்றதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எஸ் லோ ஆமென் ஆமென் எல்லாரும் சொல்லுங்க நீங்க எங்க மேல வச்ச கிருபை நீங்க எங்க மேல வச்ச கிருபை நாங்க உங்க மேல வைக்கிற விசுவாசம் நாங்க உங்க மேல வைக்கிற விசுவாசம் இந்த ரெண்டு காரியமும் இந்த ரெண்டு காரியமும் என் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவுபடாதிருப்பதாக ஹல்லேலூயா பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது குந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் குந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது குந்தன் அருள்வாக்கு ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபையை நம்ம நல்லாவே பார்த்துட்டோமா பார்த்தானே பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபையை பார்த்தீங்களான்னா அது மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா நான் பாக்குறது ஒன்னே ஒண்ணுதான் என் மேல வச்ச அவருடைய கிருபை மலைகள் விலகினது பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது ஆனாலும் அவர் என் மேல வச்ச கிருபை ஒரு நாளும் ஒருபோதும் மாறல விலகல ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து தினசரி நான் பாக்குறது எல்லாமே அவருடைய என் மேல நீங்க வச்ச கிருபை பெருசு அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாரும் சொல்ல முடியும் பாட்டே பாடுறோம் உங்க தயவு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது தயவு பெரியது அப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்ல முடியும் என் மேல நீங்க வச்ச அன்பு பெருசுப்பா என் மேல நீங்க வச்ச இரக்கம் பெருசுப்பா என் மேல நீங்க வச்ச தயவு பெருசுப்பா என் பிள்ளைங்க மேல நீங்க வச்ச கிருபை பெருசுப்பா இந்த சாட்சி எல்லாரும் சொல்ல முடியும் வருஷ கணக்கா அதான் சொல்லிட்டு இருக்கோம் எஸ் நல்ல சாட்சி நல்ல சாட்சி ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு உங்களை பார்த்து நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என் மேலே நீ வச்ச விசுவாசம் பெருசுப்பா என்ன சத்தம் முடிச்சுக்கானா நான் என்ன சொல்கிறேன் என் மேலே நீங்கள் வச்ச கிருபை பெருசுப்பா இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா ஆனால் நானும் உன்னை சொல்ல விரும்புகிறேன் உன்னை பார்த்து என் மேலே நீ வச்ச விசுவாசம் பெருசுறாமா அவருடைய கிருபையை ஏராளம் தாராளமா பார்த்துட்டோம் நம்ம மேல அவர் வச்ச கிருபை நாம ஏராளமா தாராளமா பார்த்துட்டோம் ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மிடத்தில் எதை பார்க்க விரும்புகிறார்னா அவர் மேல நாம் வச்சிருக்கிற விசுவாசத்தை என் தெய்வம் பார்க்க விரும்புகிறார் பார்க்க விரும்புகிறார் He wants to see my faith. My faith. My faith. Hallelujah. Hallelujah. இந்த நூற்றுக்கு அதிபதி இடத்துல தேவன் எதை கண்டு ஆச்சரியப்படுறாரு பத்தாவது வசனம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கானானிய ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு மகளே மகளே ஓ விசுவாசம் பெருசு விசுவாசம் பெருசு மகளே
Yes. மாவ நம்பிக்கை பெருசு. Yes. நம்ம கத்தோலிக்க மொழியில இருப்பல மாவ நம்பிக்கை பெருசு. நம்பிக்கை பெருசு. சொன்ன உடனே சிரிப்பு பாருங்க. பொதுமொழி இப்படி சொன்ன உடனே சிரிப்பு வருதுவா. அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று சொல்லி பாராட்டி புதுமை செய்தி நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே அவர் என் மேல வச்ச கிருபையினால நான் புதிய மனுஷனானேன் மேல அவர் வச்ச கிருபையினால புதிய மனுஷனானேன் انا அவர் மேல நான் விசுவாசம் வைக்கிறப்ப என் வாழ்க்கையில புதுமை நடக்குது புதுமை நடக்குது புதுமை 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 என்னது அற்புதம் அற்புதம் அடையாளம் ஹalleluya அப்ப ஒரு புதுமையை வாழ்க்கையில செய்யிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை பாராட்டுறார் எஸ் Hallelujah. அம்மா உன் நம்பிக்கை பெருசுமா பெருசுமானு சொல்லி அவளை பாராட்டி புதுமை புதுமை செய்த மேல வச்ச கிருபை வேற அவர் மேல நான் வைக்கிற விசுவாசம் வேற விசுவாசம் வேற எஸ் ரெண்டோட மோட் ஆஃப் ஆபரேஷனே வேற எஸ் அது ஒரு மண்டலம் இது ஒரு மண்டலம் இந்த ரெண்டு மண்டலத்தையும் கனெக்ட் பண்றதுதான் ரகசியம் ஆமென் சொல்லு ஆமென் Hallelujah. Hallelujah. அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல என் புதுமைய நீ காணணும்னா உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கணும் பார்க்கணும் Hallelujah. Hallelujah. நீ என்னுடைய மகிமைய பார்க்கணும்னா நான் உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கணும் Yes. Hallelujah. Hallelujah. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்துல விசுவாசத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை புதுமைகளை நடப்பிக்கிறார் ஆமே இந்த வருஷம் நிறைய புதுமை நடக்க போகுது நிறைய புதுமை நடக்க போகுது ஹல்லேலூயா நாம் நம்மை நம்மை காண்கிற இந்த உலகத்தினால ஆண்டோர் மேல நாம வச்சிருக்கிற விசுவாசத்தை காண முடியாது ஆண்டோர் மேல நான் ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறப்ப அந்த விசுவாசத்தை யார்த்தையாவது நான் ஆண்டோர் மேல விசுவாசம் நான் வச்சிருக்கிற விசுவாசத்தை உங்களுக்கு காண்பிக்கவா அப்படின்னு சொல்லி யார்த்தையாவது காண்பிச்சா அவன் என்ன சொல்லுவான் என்னப்பா சொஸ்த புத்தியோட தான் இருக்கியா எஸ் நல்ல புத்தியில இருக்கிறியா எனக்கு என்னமோ நீ மூளை குழம்பி போன மாதிரி எனக்கு என்ன செய்யுதுன்னா தெரியுது தெரியுது இப்படி தகராறு பிடிச்ச மாதிரி என்ன செய்யற நீ பேசுற பேசுற அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து இந்த உலகம் என்ன செய்யும்னா பரியாசம் பண்ணும் கோலியத்தை ஃபேஸ் பண்ண போறப்ப தாவீது ஐந்து கூழாங்கற்களை அடப்பையில எடுத்துட்டு போனப்ப அந்த ஃபெய்த் யாருக்காவது விளங்குச்சா விளங்கல அதை யாரையாவது இனங்காண முடிஞ்சா அந்த ஃபெய்த்தை முடியல என்னுடைய விசுவாசத்தை உலகத்தால காண முடியாது ஆனா என்னுடைய விசுவாசத்தை காண தேவனால மட்டும்தான் முடியும் எஸ் நம்முடைய விசுவாசத்தை காணக்கூடிய கண்கள் உலக மனுஷருக்கு இல்லாதிருக்கலாம் ஆனா என்னுடைய விசுவாசத்தை காண்கிற ஒருவர் உண்டு ஆமென் உன் விசுவாசத்தை என் மேல நீ வச்ச விசுவாசத்தை ஒருத்தனுக்கு விளங்காது ஒருத்தனுக்கு புரியாது அதை யாரும் பார்க்க முடியாது முடியாது ஆனா என் மேல நீ வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் மகனே ஆமென் ஹல்லேலூயா இங்க அததான் அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றார் என்ன மாதிரி ஃபெய்த் பாரு என் மேல எவ்வளவு பெரிய விசுவாசம் வச்சிருக்கான் இந்த மாதிரி விசுவாசம் இஸ்ரேல் தேசத்துல எவன்ட்டேமே நான் என்ன செய்யல பார்க்கலே பார்க்கவே இல்லை அவர் நம்மிடத்துல விசுவாசத்தை பார்த்து விட்டாரே ஆனால் நாம் அவருடைய மகிமையை பார்க்க போறோம் ஆமென் எஸ் எங்கெல்லாம் தேவன் வந்து அவருடைய பவர்ல வந்து ஆபரேட் ஆகுறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அவர் மேல வச்ச விசுவாசத்தை அவர் பார்த்துதான் அவருடைய பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது எஸ் Hallelujah. Hallelujah.
இதல ரெண்டு காரியம் ரெண்டு அற்புதங்கள் அவர் நம்ம மேல வச்ச கிருபையினாலேயும் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தினாலேயும் நமக்கு அற்புதம் நடக்கும் ஆமென் இப்ப கேள்வி உன் லைஃப்ல நடந்த நன்மைக்கு அவர் உன் மேல வச்ச கிருபை காரணமா அல்லது நீ அவர் மேல வச்ச விசுவாசம் காரணமா அண்ட சொல்லாரு ஏப்பா உன் மேல நான் வச்ச கிருபையினால மேல வந்த என் மேல நீ வச்ச விசுவாசத்தினால ஏதாவது உனக்கு நான் செஞ்சிருக்கேனா என்ன அமைதியாயிட்டீங்க எல்லாரும் பிரசங்கம் புரிஞ்சிருச்சோ இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்கல்ல ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் அவங்க வெளியே கொண்டு வந்துச்சா இல்ல தேவன் அவங்க மேல வச்ச கிருபை வெளியே கொண்டு வந்துச்சா தேவன் அவங்க மேல வச்ச கிருபையை தான் இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்தது மோசே அவங்கள வெளியே கொண்டு வருவாருன்னு சொன்னப்ப எவன் விசுவாசிச்சான் யாருமே விசுவாசிக்கல வெளியே கொண்டு வர்றப்ப விசுவாசிக்கல உள்ள போறப்ப விசுவாசிக்கல எஸ் கடைசி வரைக்கும் அவங்க வண்டி எதுல ஓடுச்சு அப்படின்னா கிருபையில தேவன் அவங்க மேல வச்ச கிருபை கிருபையில தான் வண்டி ஓடுச்சு அவன் ஜோமனாலயா மண்ணா பொழிஞ்சிச்சு இல்லையே முறுமுறுக்கிறான் மண்ணா பொழியுது ஜெபத்தை கேட்டு மண்ணா பொழியல முறுமுறுப்ப கேட்டு செங்கடல் ரெண்டா பிரிஞ்சிச்ச இந்த 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 அற்புதமான ஜனம் அவர் மேல வச்ச விசுவாசத்திலயா செங்கடல் ரெண்டா பிரிஞ்சிச்சு இல்லை யாத்திராமன் 14 சொல்லுவான் பாருங்க எகிப்துல பிரேத கல்லறைகள் இல்லை என்றான் இந்த வனாந்தரத்துல சாகும்படி எங்களை இங்க கொண்டு வந்தி கொண்டு வந்த இந்த மாதிரி புலம்பியும் செங்கடல் நினைச்சிருந்துச்சு பிரிந்தது அப்ப இவன் விசுவாசம் இருந்துச்சா சுத்தமா விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்லாமலேயே செங்கடல் ஏன் பிரிஞ்சிச்சு தேவன் அவங்க மேல வச்ச கிருபையினால அற்புதம் நடந்துச்சு ஆமென் மண்ணா எதனால வந்துச்சு கிருபை தேவன் அவங்க மேல வச்ச கிருபை காடை எப்படி கசந்த கசந்த மாற எதனால மதுரமாச்சு விசுவாசத்தோட ஊக்கம் ஜெபம் பண்ணதுனாலயா இல்லையே காடை எதனால வந்துச்சு இந்த மண்ணாவ தவிர எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா இல்லையா வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயும் வெள்ளப்பூண்டும் இப்படியே சாப்பிடுறமே அப்படின்னு சொல்லி இந்த மனுஷங்க புல்ல பண்ணின முரட்டாட்டம் கலகம் என்ன செஞ்சாலும் விசுவாசம் என்ன செய்யாது அந்த நேரத்துக்கு வரும் செங்கடல் புரிஞ்ச உடனே தேவன் மேல விசுவாசம் வச்சிருவாங்க மோசே மேலயும் விசுவாசம் வச்சிருவாங்க நீங்க ஏதாவது நடந்தா உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வருது பாருங்க நம்பிராதீங்க நம்பிராதீங்க சோடா புட்டில பொங்குற நொற மாதிரி போயிட்டா அடங்க மங்கி பொங்கி மங்கிரும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு விசுவாசம் வந்துடும் விசுவாசம் பின்னாடி இருந்தது அவர்கள் தேவன் மேல வச்ச விசுவாசம் இல்ல ஜீவனுள்ள தேவன் அவங்க மேல வச்ச கிருபை கிருபை சங்கீதம் 106 வசன 7 பாருங்க தெளிவா இருக்கும் வசன 7 எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் இவ்வளவு நடந்தோம் இந்த ஐயாமாருக்கு கலகம் என்ன செய்யல போயல குறையவே இல்லை அவங்க அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டது என்னது அவருடைய கிருபைகளின் திரட்சி கிருபைகளின் திரட்சி அப்ப
அப்போ இவ்வளவு அற்புதம் நடந்தது எதுனாலேனா தேவன் அவர்கள் மேல வச்ச கிருபைகளின் திரட்சி. ஆனா அவங்க கலகம் பண்ணினாலும் அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அப்படின்னா இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே இவர்கள் தேவன் மேல வச்ச விசுவாசம் இல்லை, தேவன் அவங்க மேல வச்ச பெரிய தயவு, இரக்கம், கிருப, அன்பு. எஸ், ஹல்லேலூயா. அதனால இது ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி. அவர் நம்ம மேல வச்ச கிருப நம்ம வாழ்க்கையில ஏராளம் தாராளம் இருந்தோம், நாம அவர் மேல வைக்க வேண்டிய விசுவாசத்துல நம்ம குறைபடுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிக மோசமான ஏற்றத்தாழ்வு இது. அன்வான்ட் அப்ஸ் அண்ட் டவுன். இந்த ஏற்றத்தாழ்வை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல மாற்றத்தை பார்க்க நம்மளால முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? பாட சொல்றாரு, உனக்கு எடுத்த உடனே என் மேல விசுவாசம் வராது. அதனால என் கிருபையை நான் உனக்கு ஏன் காண்பிச்சேன்னா, உனக்கு என் மேல விசுவாசம் வரணுங்கிறதுக்காகவே கிருபையை அவன் மேல நிறைய அற்புதங்களை செஞ்சேன். சொல்ல போனா அவர் மேல நாம வைக்கிற விசுவாசத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மேல அவர் வச்ச கிருபையினுடைய ஆழத்தை அவர் நமக்கு காண்பித்தார். நான் சொல்றேன், அவர் மேல நாம வைக்க வேண்டிய விசுவாசத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மேல வச்ச கிருபை எவ்வளவு பெருசு என்பதை அவர் நமக்கு விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்தது, மன்னா பொழிந்தது, காடை வந்தது, கசந்த மாறா மதுரமானது, கண்மலையிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, இது எல்லாவற்றிற்கும் பின்னாடி இருந்தது இஸ்ரேல் ஜனம் தேவன் மேல வச்ச விசுவாசம் அல்ல, தேவன் அவர்கள் மேல வச்ச கிருபையினால. எஸ், கிருபையிலே வண்டி ஓடிடலாமா? ஓடக்கூடாது. சரியா காதேஸ் பர்னேயால வந்து தேவன் நமக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்லி சுற்றி பார்த்து வர 12 ஒற்றர் அனுப்புனா, போயிட்டு வந்த ஒற்றர்ல 10 பேர் வேற ரிப்போர்ட் கொடுக்குறான், 2 பேர் ரிப்போர்ட் வேற. ஜாஷ்வா காலேப் பேசின காரியத்தில் தேவன் மேலே அவங்க 2 பேர் வச்சிருந்த விசுவாசம் எவ்வளவு பெருசுங்கிறது வெளிப்பட்டுச்சு. எஸ், ஓகே. தேவன் அவர்கள் மேலே வச்ச விசுவாசம் எவ்வளவு பெருசுங்கிறது அப்பட்டமா வெளிப்பட்டது. நாம் உடனே போய் அதை என்ன செய்யலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் பஞ்சு டைலாக் இல்ல. காலை பேசினது என்ன டைலாக் இல்ல? பஞ்சு இல்ல. ஃபெய்த். அந்த விசுவாசத்தை தேவன் கண்டார். கண்டார். என் தாசனாகிய காலே பேசின பேச்சில் நான் எதை பார்க்கிறேன்? எம் மேல அவன் வச்சிருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறேன். ஜாஷ்வா பேசுற பேச்சில் எம் மேல ஜாஷ்வா வச்சிருக்கிற விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். எஸ் ஆனா மத்தையும் பூரா எதை பார்த்தா? அவன் மேல, அவங்க மேல அவர் வச்ச கிருபையை பார்த்தாங்க. ஆனா அவர் மேல அவங்க வச்ச விசுவாசத்தை தேவனால பார்க்க முடியல. அந்த ரெண்டு பேருக்குள்ள பார்த்த யாருக்குள்ள பார்த்தாரோ அவன் தான் வாக்குத்த தேசத்தை சுதந்திரிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. மோசே அந்த நேரம் இந்த பாரி வணங்கா கழுத்துள்ளவங்க தான் ஆண்டவர, கிருபையிலே வண்டியை ஓட்டுறாங்க. அதனால என்ன செய்ய? உங்க மிகுந்த இரக்கத்தின்படி வல்லமையின்படி மன்னிச்சிருங்க. சர்ற உன்னுடைய வார்த்தையின்படி நான் என்ன செஞ்சேன்? மன்னிச்சிட்டேன்ப்பா. மன்னிச்சு அவங்களை செத்த பின்னாடி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருந்துச்சு. அவன் பூரா வாக்குத்தத்தம் இருந்தோம், மன்னிக்கப்பட்டு பரலோகம் போனேன். என்ன சொல்றேன்னு தெரியல. மன்னிக்கப்பட்டு பரலோகம் போனவன்.
ஆனா ஜாஷ்வா காலேபோட சந்ததி தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிச்சு பரல போனவன். எஸ் ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ரெண்டு அற்புதங்கள். ஒரு அற்புதம் அவர் நம்ம மேல வச்ச கிருபையின் விளைவு, இன்னொரு அற்புதம் நான் அவர் மேல வச்ச விசுவாசத்தின் விளைவு. எஸ் ஹல்லேலூயா. இந்த கேள்வியை நம்ம முன்னாடி 23 ஆண்டவர் வைக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ன விசுவாசித்திருந்திருப்பாயே ஆனால், விசுவாசித்திருந்திருப்பேயே ஆனால். எனக்கே தமிழ் வரல, உங்களுக்கு வராது. எஸ் நீங்கள் மாத்திரம் என்னை விசுவாசித்து இருந்திருப்பீர்களே ஆனால், விசுவாசித்து இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்க நிச்சயமா என்னுடைய மகிமையை பார்த்திருந்திருக்கலாம். எஸ் ஆனா வாக்கு இருந்தும் நீங்க ஏன் பார்க்கல அப்படின்னா, உங்களிடத்துல என்னுடைய வாக்கு இருந்துச்சு, அந்த வாக்கு மேல உங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன இருந்துச்சு, வாக்கு தத்தம் இருந்துச்சு, அந்த வாக்கு தத்தத்து மேல இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. சோ வாக்கு தத்தம் யாருடையது, கர்த்தருடையது. விசுவாசம் யாருடையது, என்னுடையது. இப்ப தேவன் எனக்கு கொடுத்த வாக்க உறுதியா நான் பற்றுக்கொள்ளாததுனாலேயே எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை நான் பார்க்க கூடிய காலிங் எனக்கு இருந்து நான் பார்க்கல. எஸ் இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையா இருந்திருந்தால், இன்னும் கொஞ்சம் நான் காத்திருந்தால், இன்னும் கொஞ்சம் என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கையிட்டு இருந்தால், தேவன் எனக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த அற்புதத்தை நிச்சயமா என் வாழ்க்கையில நான் பார்த்திருப்பேன். வாக்கு நமக்கு இருந்தோம், அவர் மேல நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். டேஞ்சரஸ். அப்ப எங்க சத்துரு வஞ்சிப்பானா, இந்த நன்மை செய்யறாருல உனக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன குறைனா, பார்த்து பார்த்து செய்யறாருல, நீ ஜெபிக்கலைனாலும் அறிஞ்சு உனக்கு செஞ்சிடறாருல எல்லாத்தையும், உனக்கு என்ன நடந்துருதுல, எப்படி எல்லாம் நடந்துருதுலப்பா, என்ன விசுவாசிட்டா வந்த புலம்பிட்டு வந்த ராத்திரி, என்னத்தை செஞ்சாரு, எதுக்கு நான் கோயிலுக்கு போனோம், எதுக்கு அவரை நான் ஆராதிக்கணும், சண்டை போட்டுட்டு தான் வந்தேன், ஆனால் உனக்கு நல்லது நடக்கல, உன் மேல பிரியமா இருக்கிறாரியா, மேல அன்பா இருக்கிறாரியா, நீ சேட்டவனால அவர் ஒன்னு ஆசீர்வதிப்பார், போ. இது பிசாசனுடைய வஞ்சனை. எஸ் இந்த அனுபவத்துல நான் ஒரு பக்கம் வெந்து இன்னொரு பக்கம் வேகாம திருப்பி போடப்படாத ஒரு அப்பம். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் கொஞ்சம் பிறக்கலாமா உன்னேன்னு கேக்குறேன். எஸ் உன்னை கொஞ்சம் அவர் மேல் அவர் நம்ம மேல வச்ச கிருபையினால நம்ம வாழ்க்கையில காணப்பட்ட அற்புதங்களோட தொடங்கி, அவர் மேல நாம வச்ச விசுவாசத்தினால நாம சுதந்திரிக்கிற ஆசீர்வாதங்களோட முடியணும். ஆமென். அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பாரே, ஆனால் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்றது, நீங்க சீரியஸா அதை விசுவாசிக்கிறீங்க என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். பார்க்க விரும்புகிறார். You want to see your faith. And he wants to see your faith confession. உங்களுடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார், உங்களுடைய விசுவாச அறிக்கையை கேட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட பேசுறப்ப ஒருத்தனும் கேட்க மாட்டான். எஸ் ஆனா விசுவாசத்தோட பேசுறப்ப ஒருவர் கேட்கிறார். ஒருவர் கேட்கிறார். எஸ்
இவனை குறித்து உங்கள் ஒருவனுடைய உள்ளமும் கலங்காதிருப்பதாக. எஸ், இது யார் பேசின பேச்சு? தாவீது பேசின பேச்சு. கோலியாத்தை ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, தாவீது மேல தேவன் வச்ச கிருபையினால கோலியாத்து விழல, ஜீவனுள்ள தேவன் மேல தாவீது வச்ச விசுவாசத்தினால அவன் விழுந்தான். ஆமென். இந்த வருஷம் உங்க மேல நான் வைக்கிற விசுவாசத்தினால இதுவரை விழாத காரியம் விழப்போகுது. விழாத காரியம் விழப்போகுது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில பெயர்ந்து போகாத அந்த மலை பெயர்ந்து போக போகிறது. ஆமென். மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம். எஸ், ஆண்டவர் சொல்றார், அது என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் வார்த்தையை கொடுத்ததோட முடிஞ்சு வச்சு, வேணும்னா வசனத்தை கொடுப்பேன், அதுக்கப்புறம் விசுவாசத்தை நான் கொடுக்க முடியும். இல்லையே, நீ தானே அதை அப்ளை பண்ணணும். என்ன பியூட்டினா, அந்த வசனம் வருகிற பொழுதே அதோட சேர்ந்து விசுவாசம் வரும். ஆமென். விசுவாசம் எதனால வரும்? கேட்கறதுனால வரும். எதை கேட்கறதுனால? வசனத்தை கேட்கறதுனால. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். ஆண்மா, ஆமா ஆண்டவரே, நான் நினைச்சேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பார்க்க முடியல என்னால் அப்படின்ட்டு. நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற ஒன்று எனக்கு கண்ணு கண்ணு செய்யலை, எதுவுமே தெரியலையப்பா. அப்போ எப்படி ஆண்டவரே உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் விசுவாசிக்கிறது அப்படின்னா, ஜூடா சொன்னப்பல, அவர் உனக்கு உரைத்ததை உரக்கச் சொல். உரக்கச் சொல். அவன் உரை, அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல். சாராளுக்கு உரைத்தபடியே தேவன் என்ன செய்தார்? கடாட்சமானார். தேவன் உரைச்சிட்டார் அப்படின்னா, நம்ம அத நான் என்ன செய்யணும்? உரக்க சொல்லணும். உரக்க சொல்லணும். அது அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். அது அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம்? தேவன் உரைத்து விட்டால், சிஸ்டர் மனசுலே வச்சுக்கோங்க, இன்னைக்கு கத்தர் பேசினார், என்னமோ அது எனக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. எஸ், வெளியே சொல்லிடாதீங்க, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். நடந்தா சொல்லுவோம், இல்லைன்னா அப்ப அமைக்கிறோம். எஸ், இப்படி நான் உங்கள்ட்ட சொன்னேங்கிறது கூட நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லிடக்கூடாது, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். அண்ட சொல்றாரு, நல்லா இருக்கடா அவன் விசுவாசம். அடேங்கப்பா, எவ்வளவு எவ்வளவு கவனமா பேசுற, உனக்கு உன் மறுவாதி அவ்வளவு உனக்கு முக்கியம் என்ன அப்படின்னு. எஸ், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னதை சொல்றதுக்கு உனக்கு என்ன? எஸ், நான் தான் உரைச்சிட்டேன்ல, நீ ஏன் அதை அப்படியே அமைதியா இருக்கிற? உறக்க சொல். உறக்க சொல். உறக்க சொல். உரைத்ததை உறக்க சொல். உரைத்ததை உறக்க சொல். நீ உன் வார்த்தையை நான் பேச சொல்றேன். என் வார்த்தையை தானப்பா உன்ன பேச சொல்றேன். உனக்கு நான் கொடுத்த வார்த்தையை பேசிப்பா. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீ பேசுறப்போ அதுல நான் எதை பார்க்கிறேன்? விசுவாசத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திமிருவாதக்காரனை தூக்கிட்டு வந்தப்போ கூட அவனை சுமந்துட்டு வந்த நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு கண்டு. அப்போ ஒரு அற்புதம் நிகழ்றதுக்கு முன்பாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை காண விரும்புகிறார். காண விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? காண விரும்புகிறார். பார்க்கணும் அதை. அதை லெட் மீ சீ யுவர் ஃபெய்த். அதை காண்பி எனக்கு. ஹல்லேலூயா. என் மேல வச்ச கிருபையை நான் பார்த்துட்டேன். இந்த வருஷம் 23 ஆண்டவர் கேட்கறது ஒன்னே ஒன்னு, எம் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்தை இந்த உலகம் பார்க்கணும், ஊர் பார்க்கணும், எல்லாத்துக்கு மேல நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு
அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு விசுவாசிக்கிற எந்த அளவு விசுவாசிக்கிறங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவார். ஏன்னா அப்பதானே அதை நம்ம என்ன செய்ய முடியாமல் வரால அதை நான் விசுவாசிக்கிற ஆண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அது 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 எந்த விதத்தில் அது அது அதை எடுத்துக்கிறது. ஆனால் அதை வந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். சாரிபாத் விதவை ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் அவன் வீட்டில் பானையில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுறா, நானும் என் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு செத்து போகும்படி ரெண்டு விறகு அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு செத்து போகும்படி ரெண்டு விறகு பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே தீர்க்கதரிசி எலியா சொன்னார், என்ன சொல்கிறாரு, முதலாவது அதில் எனக்கு ஒரு சின்ன அடைய பண்ணி என்கிட்ட கொண்டு வாமா, கொண்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்றார். இந்த சின்ன அடைய சாப்பிட்டோன்னு ஒரு வயிறு நிறைய போதா? இல்லையே, அது ரெண்டு ஒருத்தருக்கே பத்தாது, இத்தனைக்காண்டு இருக்கு. அதில் ஒன்று கொண்டாந்து கூடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை சாப்பிட்டதாப்புல இவர் வயிறு நிறைஞ்சிருப்போதா? இப்போ ஏன் கேட்டார் ஆண்டவர், அவர் சாப்பிட்றது கேட்கல, என் வார்த்தையை நீ எந்த அளவு விசுவாசிக்கிறன்றத நான் பார்க்கறதுக்காக கேட்குறேன். ஆமென். சாப்பிட்றதுக்காக கேட்கல, பார்க்கறதுக்காக கேட்குறேன். எஸ். எனக்கு இருக்கிறது எப்படி நீங்க கேக்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும், ஏன் இப்படி கேக்குறாரு? ஒன்னே ஒன்னு ஈசாக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதையும் கேக்குறாரு, அதையும் கேக்குறாரு. எதுக்கு கேட்டாரு? பாக்குறதுக்கு. எஸ். நீ என்ன விசுவாசிக்கிறியான்றத நான் பார்க்க விரும்பறதுக்கு கேக்குறேன், பாக்குறதுக்கு கேக்குறேன். கிருபையால கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு ஃபெய்த்த பார்க்கறதுக்கு கேட்பாரு, கேட்பாரு. அதனால உங்க விசுவாசத்தை தேவன் பார்க்கக்கூடிய செயல்களை செஞ்சிருங்க. ஆமென். என்ன செஞ்சிருங்க? செஞ்சிருங்க. அவ முதலாவது ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்து தீர்க்கதரிசி முன்னாடி வச்சப்ப அது அவருக்கும் பத்தாது, அவளுக்கும் பத்தாது, அவள் மகனுக்கும் பத்தாது, பத்தாது. ஆனால் ஏன் அந்த செயலை செய்ய சொன்னார்னா, தாயே என் மேலே உனக்கு என் வார்த்தை மேலே உனக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குன்றத பார்க்கறதுக்கு தான் செய்ய சொன்னேன். உன்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக நான் சொல்லலை, எந்த அளவு விசுவாசிக்கிறேன்றது நான் பார்க்கறதுக்காக இதை நான் சொன்னேன். ஜெயிச்சிட்டே நீ. எஸ். பார்த்துட்டேன், மாவு குறையாவும் போறது இல்ல, கலையத்துல என்ன குறைஞ்சு போறது இல்ல. அவளுடைய விசுவாசத்தை அவர் பார்த்ததுனால இவ பானையில மாவையும் கலையத்துல என்னையும் பார்த்தான். ஆமென். பார்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன்னா தெய்வம் என் விசுவாசத்தை பார்த்துட்டாருன்னு அர்த்தம், பார்த்துட்டாருன்னு அர்த்தம். பார்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். அது என்ன செய்தி எனக்கு சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள தேவன் மேல நான் வச்ச விசுவாசத்தை என் தெய்வம் பார்த்துட்டாரு, தெய்வம் பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. சீரிய படைத்தலைவன் நாகமான் அவன் தீர்க்க தரிசி எலிசாவை தேடி வந்தானா, தீர்க்கதரிசியை வர சொன்னார். வீட்டு வாசலில் வந்து நின்னா தீர்க்கதரிசி எலிசா வெளியில் வந்து அந்நிய பாஷையில் பேசி தடவி ரெண்டு ஜெபம் பண்ணி டவார் அப்படின்னு ஒரு எல்லாம் பண்ணிக்கினு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அருமா வந்து நின்னா அவர் வீட்டுக்கு இருந்துட்டு ஆள் அனுப்பி அவனை போய் குளிச்சுட்டு போச்சு சொல்லு, யோர்தானில் போய் 7 நேரம் அவனை குளிச்சுட்டு போச்சு சொல்லு. வந்துச்சு பாருங்க அவனுக்கு கோபம். ஆப்னார் பற்பாறை பார்க்கல, உங்கள் நதி என்ன பெரிய நதியா, கோபம். அப்ப ஏன் குளிக்க சொன்னார்? தண்ணியில வெள்ளம் இருந்துச்சா? இல்லை. தண்ணியில ஏதோ விசேஷம் இருக்குன்னா குளிக்க சொன்னாரு? இல்லை. என் வாக்கை எந்த அளவு நம்புறன்றத பாக்குறேன். எஸ். அந்த விசுவாசத்தை நான் பார்க்கணும்னா நீ போய் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணணும். அவன் ஸ்நானம் பண்ணனப்ப தேவன் எதை கண்டார்னா, விசுவாசம். என்னோட வார்த்தை எப்படி விசுவாசிக்கிறான் பாரு, நான் சொன்னதை அப்படியே கேட்டு செய்யறான் பாரு. ஆமென். சொல்ல உண்டா உனக்கு? எஸ்.
அப்ப தண்ணியில ஒரு விஷயம் இல்ல அந்த தண்ணியில ஒண்ணுமே இல்ல எஸ் ஆனா தண்ணியில மூழ்க சொன்னது எதுக்குனா லெட் மீ see your faith yes hallelujah hallelujah ஆபிரகாமுடைய மகனை ஏன் பலி செலுத்த சொன்னார்னா எங்க 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 உன்னோட விசுவாசத்தை நான் கொஞ்சம் என்ன செய்யலாமா பார்க்கலாம் hallelujah hallelujah விசுவாசம் பெருசு அப்பனா உனக்கு நீ பார்க்க போற அற்புதமும் பெருசு அப்படிங்கிற நினைச்சேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உங்க மேல நான் வச்சிருக்கிற விசுவாசம் பெருசு அதை மற்றவன் எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை நீங்க பாக்குறீங்க மற்றவனுக்கு விளங்கலை உங்களுக்கு புரியுது இன்னைக்கு உன் தலையை வாங்கி காட்டு கத்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல யார் சொல்றா தாவீது இன்னைக்கு உன் தலையை வெட்டி கண்ட துண்டமாக வெட்டி காக்காய்க்கு ஆகாயத்து பறவைகளுக்கு நான் எற போட போறேன் எஸ் இதை சொல்றேன் என் கையில் கத்தி இருந்துச்சா இல்லவே இல்லை கத்தி இல்லைனாலும் கத்தி சொன்னான் கத்தி இல்லைனாலும் கத்தி சொன்னான் கத்தி இல்லை கத்தி சொல்லுகிறேன் செம்ம கத்து கத்துறான் என்னப்பா கையில் வந்து கூழாங்கல் வச்சுக்கிட்டு என்னமோ தடியை வச்சுக்கிட்டு நாய் அடிக்கிற மாதிரி போயிட்டு கழுத்து வெட்டுன்னு சொல்றேன் எங்கடா கத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது கத்தி சொல்லுவேன் கத்தி சொல்லுவேன் கத்தி சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றார் சொல்லு மகனேன்றார் சொல்லு மகனே சொல்லு மகளேன்றார் சொல்லு மகளே நீ சொல்லு 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 மகனே நீ சொல்லு 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 மகளே கத்தி சொல்லு 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 மகனே உறக்க சொல்லு நீ சொல்லு 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 மகளே ஒரு வார்த்தை சொல்லு இந்த உலக வெல்லு ஒரு வார்த்தை சொல்லு உலக வெல்லு நீ சொல்லு 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 மகனே நீ சொல்லு 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 மகளே சொல்லு 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 மகனே சொல்லு 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 மகளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகத்தில் ஜெயிச்சுட்டு வெற்றியை அறிவிப்பாங்க ஜெயிச்சுட்டு வெற்றியை அறிவிப்பார்கள் இவர் முதலாவது வந்தார் இவருக்கு தங்க பதக்கம் இவர் இரண்டாவதாக வந்தார் இவருக்கு வெள்ளி பதக்கம் இவர் மூன்றாவதாக வந்தார் இவருக்கு வெண்கல பதக்கம் இவர் கொஞ்சம் ஒட்டி வந்தார் அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு எஸ் இவர் அதையும் ஒட்டி வந்தார் அவருக்கு ஒரு ஊக்கத்தொகை உலகத்தில் என்ன பண்றாங்க நம்ம ஜெயிச்ச பின்னாடி அந்த வெற்றி என்ன செய்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் இது செக்குலர் வேர்ல்டு ஆனா காணாத உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நீ அறிக்கை பண்ணி ஜெயிச்சிரு அறிக்கை பண்ணி ஜெயிச்சிரு ஆண்டவரே ஜெயிச்ச பின்னாடி அறிவிச்சுக்கலாம் என்ன நடக்கும் தெரியாதுல்ல முதல்ல ஜெயிக்கிறமான்னு பார்ப்போம் ஜெயிச்ச பின்னாடி அறிவிக்கலாம் டே இது நடக்க போறதே இல்லடா அப்புறம் நான் என்ன ஆண்டவரை செய்ய முதல்ல அறிக்கை பண்ணிட்டு ஜெயிச்சிரு அப்படிங்க சொல்லுங்க அறிக்கை பண்ணிட்டு அறிக்கை பண்ணிட்டு ஜெயிச்சிரு ஜெயிச்சிரு
கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இந்த அறிக்கை ஜெயிக்க வச்சுச்சு, ஜெயிக்க வச்சுச்சு. அதாவது ஜெயிக்க கூடிய காரியத்தை ஜெயிச்சிட்டு அறிவிக்கலாம் உலகம், ஆனா அறிக்கை பண்றப்ப ஜெயிக்க முடியாத காரியத்தை ஜெயிச்சிருவேன். ஆமென். அறிக்கை என்ன பண்ணும்? ஜெயிக்க. நம்மளால ஜெயிக்க முடியாத காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு அறிக்கை. அறிக்கை எதை அறிக்கை பண்ண சொல்றாரு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிச்சு அறிக்கை எடுக்கிற பொழுது, விசுவாசிச்சு அறிக்கை எடுக்கிற பொழுது செய்தி சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்து நீங்க எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. அற்புதம், 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 அற்புதம். இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் கேட்டுட்டு அற்புதம், அற்புதம், அற்புதம். செய்தி அற்புதமா இருந்துச்சு, வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா? ஏதோ பட்டிமன்றம் கேட்குற மாதிரி, ஏதோ மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்குற மாதிரி ஆறுதலுக்காகவா செய்தி? இல்லையே, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுன்றதுக்கு தானே செய்தி. அப்போ ஆண்டவர் எதுக்காக பேசுறாரு? விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? உன்னிடத்துல நான் பேசுகிற இந்த காரியத்தை நீ விசுவாசிக்கிறத என்னால பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:4 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேற அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவற்ற வல்லமை இருந்துச்சா? இருந்துச்சு. அவற்ற வல்லமை இருந்து ஏன் அற்புதம் நடக்கல? மக்கள்கிட்ட விசுவாசம் இல்ல. அப்ப தெய்வம் சொல்றாரு, ஏன் வல்லமை ஒண்ணும் குறையல, உன் விசுவாசம் தான் குறைஞ்சிருக்கு. என்னுடைய வல்லமை ஒண்ணும் குறையல, குறையவும் இல்லை. என் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவும் இல்லை. ஆனா எது குறையுதுன்னா விசுவாசம். என் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஊர்ல ஏன் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியலன்னா, அவர் மேல அவங்க விசுவாசம் வைக்கல. அவர் மேல அவங்க என்ன வைக்கல? விசுவாசம் வைக்கல. லூக்கா எழுதின சுவிசேஷம் இதே பேசேஜ் கொஞ்சம் விளக்கமா இருக்கு பாருங்க. 4:00 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:22 வாசிக்கலாம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து. ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்துல எதை கண்டார்கள்? கிருபையை கண்டார்கள். கிருபையை கண்டார். கிருபையுள்ள வார்த்தையை கண்டார்கள். கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டார். ஆனா அவர்களிடத்துல அவர் எதை காண முடியல? விசுவாசத்தை காண முடியல. அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு பேரை கோட் பண்றார். ஒருத்தி சாரி பாத்து விதவ, இன்னொருத்தன் நாகமான். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 25 அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அன்றி மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப என்ன சொன்னார்? அவங்க விசுவாசிச்சதுனால அவங்களுக்கு அற்புதம் செய்ய தேவனால முடிஞ்சு, நீங்க விசுவாசிக்காதனால உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய முடியல. எஸ். அப்ப நாம விசுவாசிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய தேவனால முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த
இந்த வருஷம் இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு தெளிவாக நீங்கள் டீச் பண்ணி, இந்த காரியத்தில் நாங்கள் எங்களுக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை, விசுவாச குறைவுகளை சரி செய்யும்படி எங்களுக்கு அருளி செய்கிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எந்த வாக்கு தத்தத்தை தந்து தேவன் நம்மளை உயிர்ப்பித்தாரோ, என்ன செய்தாரோ, உயிர்ப்பித்தாரோ, அதை மனதார பேசுங்க. அந்த வார்த்தை மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும், பார்க்கட்டும். பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்லை, புரியணுங்கிற அவசியமும் இல்லை, புரிய வேண்டியவருக்கு புரிஞ்சா போதும். எஸ் அவர் சொல்றார், நாலு பேருக்கு புரியுற மாதிரி விசுவாசத்தை காண்பின்னு சொல்லலை, எனக்கு புரியுற மாதிரி காண்பின். முதல்ல நான் அதை பார்க்கட்டும், நான் பார்க்கறதுக்கு காண்பிடாத முதல்ல எனக்கு காட்டுறா முதல்ல நீ அதை, அப்புறம் நான் உனக்கு அற்புதம் தந்துச்சேனே நான் செய்யறேன், நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இது கஷ்டமா தானே? ஆனா ஏன் கஷ்டமா இருக்கு? நடக்கலன்னா, நடக்கலன்னா, நடக்காம போயிட்டா அவமானப்பட்டுருவனும், போனா போகுது. பெரியவரே கூட இருக்கிறாரு, அறிக்கிட்டு அறிக்கட்டா நின்னுடுமோ? ஒரு கட்சிக்காரன் தொடர்பு கிடைச்சா பேச்சு துணி எல்லாமே மாறுதா? மாறுது. ஏன்னா முதலமைச்சரோட நேரடி தொடர்பில் இருக்கிறார் ஐயா, கலெக்டரோட நேரடி தொடர்பில் இருக்கிறார் ஐயா. இப்போ பவரில் இருக்கிற ஆளோட ஒரு தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு தெம்பு வருதா? வருது. அன்று சொல்றாரு, பவரே நான் தாண்டா. எஸ் பவரே யாரு தான்? நான் தாண்டா. பெரியவர் உன் கூட இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேங்கிற விசுவாசம் இருந்தா நீ இப்படி பேசுவியா? நீ கட்டாயம் பேச மாட்டேன். பெரியவர் ஒருத்தனோட இருக்கிறாருங்கிறது அவனோட பேச்சிலேயே தெரியும். பெரியவர் அவனோட இருக்கிறாரு, இவனு யாரோட இருக்கிறான்? பெரியவரோடு இருக்கிறான். அதனாலதான் பெரிய காரியங்கள் நடக்குது. எஸ் ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி அதை நாம நம்பும்படி நமக்கு அனுகிரகம் செஞ்சிருப்பாருனா, நாம நம்மளை நம்ப பண்ணுன அந்த வசனத்தை நிச்சயமா என் தேவன் நினைந்தருள்வார். எஸ் சங்கீதம் 149:50 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நானா எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தான் வந்தேன், ஆனா நீங்க பேசணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை எனக்கு ஊட்டினீங்கல்ல, எனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு வார்த்தைய தந்தீங்கல்ல. அல்லேலூயா. போன வாரத்துல ஆண்டவர் பேசினார் பாருங்க, உங்களுக்கு தேவை மருந்து இல்ல, உங்களுக்கு இப்ப மருத்துவர் தான் தேவை. மருத்துவர் தான் தேவை. மருத்துவத்தை எதுக்கு போறோம்? மருந்துக்காக போறோம். யாராவது மருத்துவருக்காக மருத்துவத்தை போறோமா? இல்ல. டாக்டர் சொல்லுங்க, உங்கள்கிட்ட வர்றாங்க, உங்கள்கிட்ட வர்றவங்க மருந்துக்காக தான் வர்றாங்க. எஸ் அப்ப மருத்துவத்தை எதுக்கு போறாங்க? மருந்துக்காக. மருந்துக்காக போறாங்க. மருந்துக்காக மருத்துவத்தை போயும் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மருந்து வேலை செய்யல. எஸ் அவ என்ன பண்ணிட்டா? எனக்கு மருந்தெல்லாம் வேணாம், மருத்துவர் இந்த ஒரு டாக்டர் இருக்கிறாரா, எனக்கு அந்த டாக்டர் தான் வேணும்னு போயிட்டான். இத நான் எங்கெல்லாம் சொல்றனோ அங்கெல்லாம் இந்த சிம்பிளான வேர்டை கேட்டு கண்ணீர் விட்டு அழுறாங்க. சிறுபிள்ள மாதிரி என் முன்னாடி வந்து அழுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி அழுதாரு, என் வீட்டில் ஒரு புள்ள இருக்கா, மருந்து வேலை செய்யலை.
அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். நம்ம ஊரில் தான் இருக்கிறார். போன முறை கூட்டு வந்தாங்க கடையில் பார்ப்பேன், ஏதாவது எங்கேயாவது நிற்கிறப்ப ரொம்ப இதாக பேசுவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார், ஞானமாக பேசுவார். நான் சர்வீஸ் முடிச்சுட்டு நிற்கிறேன், இந்த கடைசியில் சொன்ன வார்த்தை என்னை உடச்சிருச்சுன்னு சொல்லி அப்படி சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுதார். என் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறா, அவளுக்கு மருந்து தேவையில்லை, மருத்துவர் தான் தேவைங்கிறத விசுவாசிக்கிறேன் அப்படின்னார். ஆமென். இதை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறப்ப ஒரு டாக்டர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இதை கேட்டது யாரு? டாக்டர். அந்த டாக்டர் என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, எனக்கு டாக்டர் தான் வேணும்ட்டார். ஆமென். மருந்து கொடுக்குற டாக்டர் என்ன சொல்றாரு? மருந்து வேலை செய்யல, டாக்டரா இருந்து எனக்கு என்ன வேலை செய்யல? மருந்து வேலை செய்யல. அதனால டாக்டர் ஆகிய நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், எனக்கு டாக்டர் தான் வேணும். ஆமென். நானே அவன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன உயிர்ப்பிச்ச உம்முடைய வசனத்தை நான் நம்புறேன். இது நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன். சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். எல்லாமே டெட்டு டெட்டுன்னு சொன்ன ஆபிரகாம் கடைசியில் டேட் ஆகலையா? ஆயிட்டாரே. நம்ம DEAD டெட்டு, ஒரு இ எடுத்தா டேடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெட்டா இருந்தவரை எது டேட் ஆகுச்சு? ஃபெய்த். அவன் சரீரத்தில் பலவீனம் உள்ளவனா இருந்தோம், எதுல வல்லவனானானா? விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு, அந்த எங்க இருக்கேன், அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட செய்தியில் நான் வந்து உபயோகப்படுத்தின ஒரு சின்ன ஒரு ஓமை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். எங்க மாட்டிக்கிட்டான்? காட்டுக்குள்ள. தண்ணி இல்ல காடுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி இல்ல காடு. இன்னைக்கு இங்க அங்கேயும் ஓடுறான், எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு அவனுடைய நாக்க நினைக்கிறது கூட என்ன இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காட்டுக்குள்ள ஒரு அடிக்குழாய் இருந்திருக்கு. இது இது புது அடிக்குழாய், அது வந்து ஒரு பழைய அடிக்குழாய், துருபிடிச்சு போன அடிக்குழாய், துருபிடிச்சு போய் இருக்கு. அந்த பம்ப் அவுட் எடுத்து விட்டு அது பாட்டில் கொட கொடன்னு என்ன செய்யுதுன்னா கீழே விழுது. அப்போ அந்த தண்ணியை அந்த குழாயை பார்க்குறான், துருபிடிச்சு போய் இப்படி பழசாக இருக்கு. இதுலேருந்து தண்ணி வருன்றதுக்கு எந்த நம்பிக்கை என்னன்னா இல்லை இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பழசாக போன ஒரு குழாயை நான் என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணுறப்ப அந்த பம்பில் இப்படி ஒரு பாட்டிலை கட்டி தொங்க விட்ருக்காங்க. என்னடா பாட்டில்னு பார்த்தா பாட்டில் நிறையா தண்ணி இருக்குது. அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா, இந்த ஒரு லிட்டர் பாட்டிலில் இவ்வளோ தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கிறாங்களே என்ன ஆர்வமாக அதை திறந்து வாசிக்கிறான். இந்த பாட்டில் இருக்கிற ஒரு லிட்டர் தண்ணியை இந்த அடிக்குழாயில் ஊற்றி நீ அடித்தேன்னு சொன்னால் உனக்கு தண்ணி வரும் அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான்? குடிச்சா அப்படின்றான். தண்ணியை குடிச்சா அப்படின்றான். குடித்தாலும் ஜாகத்தான் போகிற, குடிச்சா நம்மள பிழைச்சிட போகிற, ஒரு லிட்டர் தண்ணியில் வாழ்ந்துருவியா நீ? அதனால் குடிச்சிட்டு சாகுற போல பேசாமல் ஊற்றிட்டு அடிச்சு பாரு. அடிச்சிட்டு அப்போ ஒரு போராட்டம், இந்த வார்த்தையை நம்ப முடியல. ஏன்னா குழாய் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹோப்லெஸ் குழாய், டேமேஜான குழாய். என்ன குழாய்?
டேமேஜ் ஆன குழாய் இதுல தண்ணியை ஊத்துனா வரமாட்டிறதுக்கான எந்த கேரண்டி என்னன்னா இல்ல ஆனா வேர்ட் என்ன சொல்லுது இதுல இருக்கிற தண்ணீரை இந்த குழாயில ஊத்தி நீ அடிச்ச அப்படினா தண்ணி வரும் தண்ணி வரும் அப்ப என்ன முடிவு பண்றான் குடிச்சாலும் ஜாக தான் போறோம் பேசாம ஊத்தி அடிச்சிட்டு தண்ணி வந்தா பொழச்சுவோம் குழாயை சாகிறதுக்கு ஒரு வீர நட்சத்திரமே எஸ் நம்பிக்கை இல்லாம சாகிறது போல கடைசி அடிச்ச ஒரு நம்பிக்கையை வச்சு பார்ப்போமே நம்பிக்கை இல்லாத நேரத்தில் கடைசி ஒரு நம்பிக்கையை வச்சு பார்ப்போமே அப்படி ஒரு நம்பிக்கையை நமக்கு தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பாட்டில் எழுதியிருக்க எஸ் இப்ப இந்த போராட்டத்தில் ஒரு விதத்தில் பாட்டில் எடுத்து தண்ணி வாசனை கமகமான் இருக்கு தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தண்ணி வாசனை சும்மா இருக்கும் கமகமகமான் இருக்கும் நாவோ வறண்டு போயிருக்கு ஆனாலும் ஒரு ஒரு வைராக்கியம் வந்துச்சு பாருங்களேன் எடுத்து கடகடன்னு நினைச்சிட்டான் ஊத்திட்டான் ஊத்தினா கொடகுடன் உள்ள போயிடுச்சு கொடகுடன் உள்ள போயிடுச்சு தண்ணி அடிச்சோம்னா அங்கேயும் லொடலொடன்னா ஜத்த என்ன செய்யுதுன்னா கேக்குது அப்ப அவன் பாக்குறான் என்னடா ஊத்தின தண்ணிய அட்ரஸ் என்னன்னா காணாம போயிருச்சு சொன்னோட அடுத்து இப்ப மூளை வேலை செய்யுது எது வேலை செய்யுது மூளை மூளை வேலை செய்யறப்ப மூளை என்ன சொல்லுது ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் ஒரு முட்டாள் புத்தி கட்டவன் ஒரு பைத்தியக்காரன் டேய் சாகிறது சாக போற தாகத்தோடய சாவ நல்லா குடிச்சிட்டே செத்துருக்கலாம்ல அப்படின்னு மூளை ஒரு ஓக்கம் வேலை செஞ்சாலும் கையை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு எஸ் சொல்லுங்க மூளை ஒரு ஓக்கம் வேலை செய்யும் மூளை ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு ஆனாலும் லொடலோட பைப்ப கை வேலை கை வேலை செய்யுது எஸ் அப்படி அப்படி இந்த போராட்டத்தோட இந்த பம்ப் அடிக்கிறதா என்ன செய்யல நிறுத்தவே இல்லை இங்கதான் தேவன் என்னுடைய விசுவாசத்தை காண்கிறார் 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 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருள் நினைத்தருள்னு சொல்லி நீங்க பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா பம்ப் டைட் ஆகுது வாசல் டைட் ஆகுது என்னடா என்னடா வாசல் டைட் ஆகுதுன்னு பார்த்தா லொடலோட கொடகுடன் சேத்த கேட்ட சத்தம் மாதிரி உள்ள தண்ணி சத்தம் கேக்குது இந்த சவுண்ட் வந்தோடனே தண்ணி என்ன பார்க்கல ஆனா இவன் என்ன செய்யறான் ஃபீல் பண்றான் எஸ் இன்னும் தண்ணியை பார்க்கல ஆனா இந்த பம்ப் அடிக்கிறப்ப பம்ப்ல ஒன்னு ஃபீல் ஆகுது சொல்லுங்க ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுதுனால நீங்க ஹீல் ஆக போறீங்க ஆமென் அப்புறம் தண்ணி கொட்டு கொட்டு நினைச்சதுன கொட்டுது எல்லாம் குடிக்கிறான் குளிக்கிறான் குளிக்கிறான் அவன் இருக்கிற பேக் நிறைய தண்ணிய பிடிக்கிறான் எஸ் கடைசியில குழாயை விட்டுட்டு போறான் போறப்ப அவன் அந்த பாட்டில் பாக்குறான் இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் நம்பிக்கை இல்லாம அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரை கிளிக்காம அதில் தண்ணியை பிடிச்சி திரும்ப அதில் தொங்க விட்டுட்டு போயிட்டான் விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதா விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதா உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர் உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர் நீ நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே நீ நம்புவது கத்தராலே வருமே வந்திடுமே நம்ம நம்ம சிச்சுவேஷன் இப்படி தான் ஹோப்லெஸ்ஸா இருக்கு ஹோப்லெஸ் ஓட்ட அடிகுழாய் மாதிரி லொடலொடன்னு இருக்கு இந்த ஓட்ட அடிகுழாயில வந்து ஒரு பாட்டில் தண்ணியில் இருக்கிற வசனத்தை ஊத்தி விட்டுட்டு அடறான்றார் அடிக்கிறார் அடிக்கிறாண்டவர் சும்மா தண்ணி அடுறார் தண்ணி வந்துடும் அப்படி பைப் அடிச்சோட தண்ணி வந்துடும் சொன்னா அது விசுவாசமா இல்லையே அங்க அவர் ஒண்ண பார்க்க விரும்புறாரு எஸ் தண்ணி அடிக்கிறியா பம்ப அடிக்கிறியா அடிக்கிறியா இந்த பாட்டில நான் எழுதி இருக்கிற வசனத்தை
நீ எங்க எப்படி விசுவாசிக்கிறன்றத நான் என்ன செய்றேன் பார்க்கறேன். குடிக்க போறியா இல்ல அடிக்க போறியா? எஸ் குடிக்க மாட்டான் ஆண்டவரே, இல்ல ஊத்தி அடிக்கிற ஆண்டவரே, அடிக்கிற ஆண்டவரே, என் மூளைக்கு ஒன்னு என்ன செய்யல ஆண்டவரே, விளங்கல ஆண்டவரே, ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, ஆனாலும் என் கையை அடிக்கிறது என்ன செய்யல ஆண்டவரே, நிறுத்தல, திரும்ப திரும்ப அந்த அடிக்கொழாய் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, நீங்க அடிக்க 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 கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, வசனம் manifest ஆகிறது என்ன செய்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க இன்னும் பார்க்கல, ஆனா நீங்க பார்க்க போறீங்கன்றத ஃபீல் பண்றீங்க. ஆமென். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? யார் இந்த இடத்துக்கு வருவானா? இந்த அடிகளாய யாரு விசுவாசிச்சு ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிச்சு என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும் நினைத்தருளும் நீங்க அறிக்கை பண்ண பண்ண என்ன செய்ய, அறிக்கை பண்ண பண்ண கண்டிப்பா அந்த விசுவாசத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஹல்லேலூயா. நமக்காக தேவன் வாக்கு பண்ணின காரியம் மேல வரும். எஸ் வரும். ஹல்லேலூயா. சட்டையில ஒரு எறும்பு ஊருது, உணர முடியுமா? முடியாது, முடியாது. என் ஷர்ட்ல ஒரு எறும்பு ஊறுறது எப்படி என்னால ஃபீல் பண்ண முடியும்? இப்ப கூட ஒரு எறும்பு இருந்துச்சு, அண்ணா அதை ஃபீல் பண்ணவே இல்லை, நான் பார்த்தேன், அப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி முத முதல்ல ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுக்குறப்ப நம்மளால நினைச்ச முடியாது, உணர முடியாது, பண்ண முடியாது. ஆனா தொடர்ந்து அதை விசுவாசிக்கிறப்போ சட்டையில ஊறின எறும்பு சரீரத்துல ஊறுறப்போ ஈஸியா இப்ப என்னால நினைச்ச முடியுது, உணர முடியுது. ஆனா அதே எறும்பு என் சரீரத்தை ஒரு கடி கடிக்கிறப்போ அப்பா சுள்ளுன்னு இருக்கா? எஸ் அந்த மாதிரி முதல்ல தேவன் பேசுறப்ப ஒன்னும் விளங்காது, சட்டையில ஊர்ற எறும்பு மாதிரி இருக்கும். ஆனால் அதை விசுவாசி. எஸ் நீ விசுவாசிக்க விசுவாசிக்க சரீரத்தில் அது சரீரத்துல ஊறுகிற எறும்பு போல ஒரு உணர்வுக்குள்ள நீ வருவ. தொடர்ந்து விசுவாசிக்கிறப்ப அது பாடியில வேலை செய்யறத நீ பார்ப்ப. ஆமென். இஃப் God has invested His word in your spirit, then that word will definitely manifest in your body. Yes. அண்டோர் உங்களுடைய ஆவியில ஒரு வசனத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த வசனம் நிச்சயமா உங்க பாடியில வேலை செஞ்சே ஆகும், வேலை செஞ்சே ஆகும். வசனம் ஆத்மால வேலை செய்தா? செய்து. ஸ்பிரிட்ல வேலை செய்தா? செய்து. பயத்தோட இருந்தேன், மன அழுத்தத்தோட இருந்தேன், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ரொம்ப சோர்வா இருந்தேன், ஆலயத்துக்கு போனேன், சோர்வு நீங்குச்சு. பயத்தோட இருந்தேன், பயம் போச்சுன்னு சொல்லி எமோஷனல் அப்செட்ல இருந்து தேவன் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரா? ஆத்மால விடுதலை கொடுத்தவ அதே வசனம் தான் என் பாடியிலே வேலை செய்யும், வேலை செய்யும். ஹல்லேலூயா. வசனம் என் ஆவியிலையும் ஆத்மாலையும் மாத்திரம் வேலை செஞ்சுட்டு முடங்கி போறது இல்ல. எஸ் ஆவியிலையும் ஆத்மாலையும் கிரியை செய்கிற அதே வசனம் என் சரீரத்திலையும் கிரியை செய்யும், செய்யும். அங்கதான் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். எஸ் அந்த அனுபவத்துல தான் குருடன் பாக்குறான், செவிடன் கேக்குறான், முடவன் நடக்கிறான், செத்தவன் உயிரோடு என்ன செய்கிறான், எழும்புகிறான், மலட்டு கற்பங்கள் திறக்கிறது. எஸ் மகிமையான காரியங்கள் அங்கதான் என்ன செய்யுது, நடக்குது. கைகூடி வர வாய்ப்பே இல்லாத காரியங்கள் அங்கதான் கைகூடி வருகிறது, வருகிறது. இந்த ஆண்டு தேவன் நம்முடைய பாடியில அவருடைய வேர்ட் மேனிஃபெஸ்ட் ஆகிற வருஷம். ஆமென். வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், அறிக்கை பண்ணின வசனத்தை என் தேவன் உண்டுங்கிறத என் ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தேவன் எதை விரும்புறார்னா, உன் விசுவாசத்தை நான் பார்த்தா தான் அதை செய்ய முடியும். எஸ் அதனால உன் விசுவாசத்தை பொத்தி பொத்தி என்ன செய்யாத, வச்சுக்கிறாத, மறைச்சு மறைச்சு வைக்காத, எஸ் ஒளிச்சு ஒளிச்சு என்ன செய்யாத, நடந்தா சொல்லிக்கலான்னு இருக்காத, சொன்னா நடக்கும்னு விசுவாசம், சொன்னா நடக்கும். Hallelujah. 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 எத்தனை பேருக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு? ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துருச்சு? விட்டு விடாதே, விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதா. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான்.
உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர் உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர் நீ நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடும் நீ நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா இரக்கம் உள்ளவர் இதயம் ஆள்பவர் இரக்கம் உள்ளவர் இதயம் ஆள்பவர் நீ நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடும் நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடும் ஆபிரகாம் மகனை பலி செலுத்த போறப்ப எப்ப கத்தி இருக்கு நெருப்பு இருக்கு நெருப்பு இருக்கு எங்கப்பா விறகு இருக்கு எங்கப்பா ஆட்டுக்கிட்டே சொன்னாரு கத்தர் பாத்துக்குவார்ப்பா பார்த்ததுனால சொன்னாரா இல்ல பார்த்து கொள்வார் என்று அறிக்கையிட்டதனால பார்த்தாரா பார்த்து கொள்வார் என்று அறிக்கையிட்டதனால் பார்த்து கொண்டார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார் இருப்பார் இருந்தாரா இருந்தார் ஜெயிச்சுன்னு சொன்னாங்களா சொல்லிட்டு ஜெயிச்சாங்க சொல்லிட்டு ஜெயிச்சாங்க பைபிள்ல இருக்கா இருக்கு முன்னோர்கள் பின்சந்ததிக்கு முன்னோர் தேவை எஸ் அந்த முன்னோர் நீந்தான் ஆமென் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா முன்னாடி போறவங்க தான் முன்னோர் முன்னோர் முன்னாடி போறவங்க தான் முன்னோர் அப்ப என் பேர புள்ளைக்கு என் புள்ளைக்கு என் கொள்ளு பேரனுக்கு ஒரு முன்னோர் வேணாமா வேணுமே அப்ப யார் முன்னோர் நான் தான் முன்னாடி போறவங்க தான் விசுவாசத்தினால யார் நற்சாட்சி பெற்றாங்களோ அவன் தான் முன்னோர் எஸ் அதனாலே நம்முடைய முன்னோர் நற்சாட்சி பெற்றார் நற்சாட்சி பெற்றார்கள் ஹல்லேலூயா அந்த சாட்சியை சொல்லக்கூடிய ஒரு முன்னோர் முன்னோர் இந்த 23ல தேசமந்து எழுப்புவார்களா ஆமென் எஸ் ஹல்லேலூயா நீங்க தான் முன்னோர் நீங்க தான் முன்னோடி ஆமென் அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் எபிரேயர் 11 ரெண்டு என்ன விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அந்த முன்னோர் நீந்தான் ஆமென் அந்த காலத்தில் நடந்துச்சு ஆதி திருச்சேவில் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த காலத்தை பார்க்காம அண்டர் இந்த காலத்துல நான் தான் அந்த முன்னோர் ஆமென் வர மாட்டேன்னு சொல்லு ஆமென் சிலர் வாய திறக்கவே இல்லை அதுக்கு ஸ்தோத்திரம் ஏ உங்க அப்பா மேல ஆண்டவர் வச்ச கிருபை பெருசுரா உங்க அம்மா மேல ஆண்டவர் வச்ச கிருபை பெருசு பெருசு கிருபை பெருசு இப்படியே கதையை ஓடிட்டு போயிடக்கூடாது உங்க அப்பா மேல ஆண்டவர் வச்ச கிருபையும் பெருசு உங்க அப்பா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசமும் பெருசு இந்த காரியம் சும்மா பிறந்துச்சு நினைக்கிறேன் உங்க அப்பா ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம்டா எஸ் ஈசாக்க பார்த்து ஆபிரகாம் என்ன சொல்லிருப்பாரு சும்மாவா பிறந்த உங்க அம்மா நான் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் பிறந்தவன்டா நீ எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. அந்த முன்னோர் நான் தான் ஆண்டவர், அந்த முன்னோர் நான் தான் ஆண்டவரே. அந்த லிஸ்ட்ல நானும் சேர போறேன், அந்த லிஸ்ட்ல நானும் சேர போறேன். ஹalleluya ஹalleluya. ஆதியில செஞ்சாரு, பாதியில செஞ்சாரு, இந்த கடைசி காலத்துல செய்ய மாட்டாரா? நீதியா இருக்கிற என் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. வேண்டினார்கள் போக்கிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வேண்டினார்கள் போக்கிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். மோகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்களே மாற்றம் அடையவில்லை. மோகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்களே மாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. ஓபேத குறிச்சு என்ன சாட்சி சொல்ல முடியும்? உங்க அம்மா மேல தேவன் வச்ச கிருபையில பிறந்தவன்டா நீ, சொல்ல முடியுமா? அதை மட்டும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. உங்க அம்மா மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் உங்க அம்மா ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்துல பிறந்தவன்டா நீ. ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷம் ஆண்டவர் மேல நாம வைக்கிற விசுவாசத்தினால அநேக புதிய காரியங்கள் பிறக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை என் மேல நீங்க வச்ச கிருபையினால கிருபையின் நன்மைகளை பார்த்து ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு ஒரு ஒரு உணர்வு வந்திருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கு. உங்க மேல நான் வைக்கிற விசுவாசத்தினால வருகிற நன்மைகளை ஐ வாண்ட் டு see, ஐ வாண்ட் டு possess, ஐ வாண்ட் டு inherit. Yes. நான் அதை சுதந்திரிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரு தாத்தா வந்தப்ப அவருக்கு குழந்தை பிறந்துச்சான். உங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. பைபிள் ரியல். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். மோகம் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்களே மாற்றம் அடையவில்லை. மீண்டும் மோகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்களே மாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால்
விடுவித்து எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதா விடுவித்து நம்பியதா விடுவித்து உம்மை நம்பியதா சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு இது. முன்னோர்கள் லிஸ்ட்ல நீ சேர போற ஒரு அற்புதமான ஒரு சாட்சியா இந்த தலைமுறைக்கு நீ எழும்ப போற. சந்ததிகள் அதை குறிச்சு பேசுவாங்க, சந்ததிகள் அதை பாடுவார்கள். நீ விசுவாசிக்கிறியாத, நீ என் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெருசுங்கிறத, அது எவ்வளவு ஜீவன் உள்ளதுங்கிறத, அது எவ்வளவு உயிரோட்டம் உள்ளதுங்கிறத நான் பார்க்க விரும்புறேன். உலகத்தால அதை புரிஞ்சுக்கிற முடியாது, ஆனா நீ விசுவாசத்துல பேசுற பாஷை உலகத்துக்கு புரியலனாலும் நீ பேசுற பாஷை எனக்கு புரியும், எனக்கு புரியும் மகனே. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன்னுடைய விசுவாசத்தை விட்டுறாத. மூளையில் ஆயிரம் யோசனை வந்தாலும் உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கிற என்னுடைய வசனத்தை சந்தேகிச்சிடாத. உன் மேல நான் வச்ச கிருபையின் விளைவா உன் லைஃப்ல எத்தனையோ அற்புதங்களை நீ பார்த்த, ஆனா என் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்தினுடைய விளைவா நீ பெரிய பெரிய அற்புதங்களை நீ பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நான் தெய்வங்கிறத இந்த சந்ததிக்கு நிரூபிச்சு காட்டு. நான் இன்றைக்கு ஜீவிக்கிறவ, என்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை குறையல, என்னுடைய மகிமை மாறலாங்கிறத இந்த தலைமுறைக்கு வருகிற சந்ததிக்கு உன்னுடைய விசுவாசத்தின் மூலமா நிரூபிச்சு காட்டு மகனே. இன்றைக்கு நான் ஜீவிக்கிறேங்கிறதுக்கு நீ தான் சாட்சி. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் கட்டுக்கதை இல்ல, அது உண்மை உள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது பூர்வத்துல நடந்தது, இந்த காலத்திலே நடக்குதுங்கிறதுக்கு நீ தான் சாட்சி. உன்ன ஒரு சாட்சியா எழுப்புறேன். முன்னோர்கள் லிஸ்ட்ல நீ சேர்ற. நினைத்தரலோம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வல்லமையை உறிஞ்சு கொண்டதை போல, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை, எனக்கு தேவைப்படுகிற வல்லமையை உம்மிடத்திலிருந்து நான் எடுத்துக் கொள்ளுகிற ஆண்டு. எனக்கு மருந்து தேவையில்லை, எனக்கு மருத்துவர் தான் தேவை. நீரே என் பரிகாரி ஆகிய கர்த்தர். மருந்துனால மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி ஆண்டவரே மருத்துவருக்கு முன்பாடி நடுங்குன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்களுக்கு தேவை டாக்டர் தான் தேவை, எங்களுக்கு மெடிசின் வேணாம், எங்களுக்கு டாக்டர் தேவை. மெடிசின் வேலை செய்யல, மருந்தை கொடுத்து மருந்து கிரியை செய்யல. மருத்துவரே உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு மருந்து, எங்களோட பேசின வார்த்தை தான் எங்களுக்கு மருந்து. அந்த மருந்து எங்க சரீரத்துல வேலை செய்வதாக, மருத்துவருடைய வசனம் எங்க பாடியில கிரியை செய்வதா. நம்பியதால் விடுவித்தே முன்னோர்களும்
மீது நம்பிக்கை வைத்தார்கள் கரங்களை உயர்த்தி சொல்ல நீங்க இன்றைக்கு ஜீவிக்கிறவர்கள இந்த சந்ததிக்கு நிரூபிச்சு காட்ட விரும்புறேன்ப்பா. அதுக்கு நானே சாட்சி எழும்ப விரும்புறேன்ப்பா. அற்புதங்கள் நடப்பதாக நம்புகிற பிள்ளைகள் லைஃப்ல அதிசயங்கள் நடப்பதாக எந்த சாட்சியை வாழ்க்கையில சொல்ல முடியாம இருக்கிறாங்களோ அந்த சாட்சியை இந்த ஆண்டு எங்க பிள்ளைகள் சொல்வார்களாக சொல்வார்களாக. உன்னுடைய விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. உன்னுடைய விசுவாசம் பெருசு மகளே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நம்பியதால் விடுவித்தே, நம்பியதால் விடுவித்தே, நம்பியதால் விடுவித்தே, நம்பியதால் விடுவித்தே, நம்பியதால் வார்த்தைக்காக நன்றி. எங்களை விசுவாசத்துல வல்லவர்களாக்குறீங்க. எங்க சரீரத்துல நாங்க பலவீனரா இருந்தாலும் எங்களை விசுவாசத்துல வல்லவர்களாக்குறீங்க. விசுவாசத்துல வல்லவனா இருந்த ஸ்தேவானை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சீங்க. இந்த ஆண்டு எங்க நடுவில் விசுவாசத்தில் எங்களை வல்லவர்களாக்கி நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்கப்பா. சத்தியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற சத்தியம் எங்க விசுவாசத்தை அப்படியே விசிறி விட்டுக்கிட்டே இருக்கு. அற்புதம் நடக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க. அதிசயங்களை நாங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறோம். தெய்வம் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.